അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി തആല ബർകാതുഹു. കെഞ്ചിയും കേട്ടും പിറക്കൂടിയ യാസഹ പൊരുളല്ല വിടുതലൈ. രക്തം സിന്തി പോരാടി പെറവേണ്ടിയ ഉരിമയേ വിടുതലൈ എന്നുകൊണ്ട് മുളക്കത്തോട് ഒരു പെരും പടൈ ഒന്ന് ഇന്ത്യയിൽ ഏങ്ങി വന്നത് பிரிட்டிஷாருடைய ஆட்சி காலத்திற்கு எதிராக. இது குறித்து உண்டான பல்வேறு தகவல்கள் ஐஎன்ஏ ட்ரையல்ஸ், ரெட்ஃபோர்ட் ட்ரையல்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்திய தேசிய இராணுவ வழக்குகள், செங்கோட்டை வழக்குகள் என்கின்ற தகவல்களுக்கு கீழாக ஏராளமான செய்திகள் நமக்கு காண கிடைக்கின்றன. இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக போராடிய மக்கள் ஏராளம் ஏராளம். அதில் என்னென்ன பிரிவுகளில், வெவ்வேறு விதமான பிரிவுகளில் பலதரப்பட்ட மக்கள் மிகப்பெரிய அளவிலான தியாகங்களை செய்திருக்கிறார்கள். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடைய ஒரு வார்த்தையில் ஒன்று, உன்னுடைய இரத்தத்தை கொடு, நான் உனக்கு சுதந்திரத்தை தருகிறேன் என்கிறார். அதாவது உன்னை நாட்டிற்காக அர்ப்பணித்து விட்டால் நாம் சுதந்திரத்தை பெற்றுவிடலாம், விடுதலை பெற்றுவிடலாம் என்கின்ற முழக்கத்தோடு அவர் செயல்பட்டவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். இந்தியன் நேஷனல் ஆர்மியை உருவாக்கி புதுப்பித்ததில் மிகப்பெரிய பங்கு வகித்து தளபதியாகவும் செயல்பட்டவர் அவர். சொல்லக்கூடிய செய்திகள் வாசிக்கின்ற பொழுதே ஒரு புத்துணர்ச்சியையும் ஒரு விடுதலை வேட்கையையும் தரக்கூடிய விஷயங்கள். இன்றைய காலகட்டத்தில் இந்த வருடங்களில் ஒரு சிறுபான்மையினராக, ஒரு முஸ்லீமாக நம்முடைய இருப்பை, நான் இந்த நாட்டை சார்ந்தவன், இந்த பகுதியை சார்ந்தவன், என்னுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் இதற்கு இப்படியெல்லாம் இருந்திருக்கிறார்கள், நம்முடைய இருப்பை பதிவு செய்வதற்கே நாம் பயப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில், நம்முடைய முன்னோர்கள் எப்படிப்பட்ட வகைகளிலெல்லாம் நாட்டிற்காக தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. நான் ஒரு பயானாக, ஒரு பிரச்சாரமாக நான் இதை சொல்லவில்லை. ஏனென்றால் இதில் நான் குறிப்பிடக்கூடிய பெயர்கள் உங்களுடைய குடும்பத்தில் ஒருவருடைய பெயராக இருக்கலாம், நீங்கள் நன்கு அறிந்த ஒரு குடும்பத்தின் பெயராக இருக்கலாம், நீங்கள் வசிக்கக்கூடிய குடும்பத்தின் ஒரு பெயராக இருக்கலாம். அவ்வளவு மக்கள் நாட்டிற்காக தியாகம் செய்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் விடுதலைக்காக பல்வேறு வகையிலான போராட்டங்களில் சிறை சென்றவர்கள் என்கின்ற ஒரு கணக்கின் கீழாக கவர்மெண்ட் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறது. அதில் சுமார் 10,443 மக்கள் நாட்டினுடைய தமிழகத்திலிருந்து சிறை சென்றவர்களுடைய வரிசையில் வருகிறார்கள். அதில் மதுரையிலிருந்து மட்டும் 1,957 நபர்கள், ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து 1,761 நபர்கள் கைது செய்து சிறை சென்று வந்திருக்கிறார்கள். 1940 கொல்கத்தாவில் சிராஜுத்தௌலாவினுடைய சிலைக்கு களங்கம் விளைவிக்கும் முகமாக பிரிட்டிஷ் அரசு ஹோல்வெல் என்பவருடைய சிலையை நிறுவியது. அதற்கு எதிராக மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை முன்னெடுத்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். அந்த போராட்டத்தினூடாக உடனடியாக கைது செய்யப்பட்டார். பல மாதங்கள் அவர் சிறையில் வாடினார். இந்த கைதை எதிர்த்து அவர் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்தார். அடுத்ததாக அவரை பிரிட்டிஷ் அரசாங்கம் விடுதலை செய்தது. பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளும் நெருக்கடிகளும் அவருக்கு கொடுத்தது. இந்தியாவிலிருந்து எப்படியாவது தப்பித்து மிகப்பெரிய அளவிலான ஒரு படையை உருவாக்க வேண்டும் என்கின்ற உத்வேகத்தில் அவர் இருந்திருக்கிறார். அந்த தருணத்தில் இந்த தருணங்களிலெல்லாம்
பசும்பன் முத்துராமலிங்க தேவர் இவரோடு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோடு நெருங்கிய நட்பு வட்டத்தில் இருந்து பல்வேறு வகையிலான பங்களிப்புகளையும் செய்திருக்கிறார் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். துரதிருஷ்டவசமாக பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவை ஒரு சாதிய வட்டத்திற்குள் சுருக்கிவிட்டது மிக பெரும் சோகம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அவர் இந்தியாவிலிருந்து தப்பிப்பதற்கு யாருடைய உதவி தேவைப்படுகிறது பாருங்கள், பெஷாவரை சார்ந்த மியான் அக்பர் ஷா என்பவருடைய உதவியோடு ஜியாவுத்தீன் என்கிற பெயரோடு காபூலுக்கு தப்பிச் செல்கிறார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். அங்கிருந்து ஜெர்மனிய தூதரகம் இத்தாலிய தூதரகத்தில் ஒரு நாள் தங்கி அந்த 1941 அந்த மார்ச் வாக்கிலேயே அவர் ரஷ்யாவிற்கும் செல்கிறார். அதற்கு பிறகாக இந்தியன் நேஷனல் ஆர்மி புத்துயிர் பெறுகின்றது, அதாவது இந்திய தேசிய இராணுவப்படை. அன்றைய காலகட்டத்தில் ஜப்பானோடு இணைந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு போராட்டத்தை பிரிட்டிஷ் அரசாங்கமே தங்களுடைய வரலாற்றுகளில் பதிவு செய்யப்படுகின்றது. இந்த ஐஎன்ஏ நடத்திய பல தாக்குதல்கள் வரலாற்றில் கரும் புள்ளியாக மிகப்பெரிய சேதத்தை விளைவித்தது என்பதாக பிரிட்டிஷ் அரசாங்கமே அதை ஒப்புக்கொண்டுள்ளது என்பதை வரலாற்று தகவல்கள் மூலமாக நாம் இங்கு பார்த்து கொள்கின்றோம். நேதாஜியினுடைய அரசில் சுமார் 20 அமைச்சர்கள் இருந்தார்கள். அதில் 5 நபர்கள் முஸ்லிம்கள். லெப்டினன்ட் கர்னல் அஜீஸ் அகமது, லெப்டினன்ட் கர்னல் ஷா நவாஸ்கான், லெப்டினன்ட் கர்னல் ஏனின் காதர், கரீம் கனி, டி எம் கான் ஆகியோர் அமைச்சர்களாக இருந்தார்கள். அடுத்ததாக இதில் கரீம் கனி என்பவர் ராமநாதபுரம் மாவட்டம் சேத்துக்கடையைச் சார்ந்தவர். இவர் மியான்மரில் வசித்து வந்தார். வெளிநாட்டு வாழ் தமிழக முஸ்லிம்களாக அவர் இருந்திருக்கிறார். அவர் மியான்மருடைய படைத்தலைவராக அவர் பொறுப்பேற்று பொதுமக்களுடைய தொடர்பை நேரடியாக உருவாக்கி அங்கிருந்து மிகப்பெரிய அளவிலான படையை அவர் அங்கு மியான்மரில் திரட்டி இருக்கிறார். அடுத்ததாக கரூர் பள்ளப்பட்டியை சார்ந்த எம்ஜே கலீலு ரஹ்மான் அவர்கள் சைக்கோன் புரபகண்டா விங்கினுடைய பொறுப்பாளர்களாக இருந்து சைக்கோனுடைய ரேடியோவின் மூலமாக பலதரப்பட்ட மக்களை அவர் சேர்த்து படைக்கு நிதியும் திரட்டி கொடுத்திருக்கிறார் என்பதும் வரலாறு. அடுத்ததாக தஞ்சாவூர் ராஜகிரியைச் சேர்ந்த டத்தோ டான்சிர் உபைதுல்லா ஜகார்த்தா ரேடியோ இந்தோனேஷியாவில் பணியாற்றி அங்கு அந்த ஜகார்த்தா ரேடியோவின் மூலமாக பலதரப்பட்ட மக்களை திரட்டி இவர்கள் குறிப்பிடக்கூடிய பெயர்கள் எல்லாமுமே ஒவ்வொரு நாட்டிலிருந்து ஒவ்வொரு பகுதியிலிருந்து இந்திய நேஷனல் ஆர்மிக்காக அவர்கள் படை திரட்டிய மிக முக்கியமானவர்கள் என்பதை இதிலிருந்து நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று. முசிறி என்கின்ற பகுதியிலிருந்து கிராம்பூர் என்கின்ற ஒரு சிறிய கிராமத்தை சார்ந்த முகம்மது கனி வெறும் 17 வயது ஐஎன்ஏ மற்றும் ஜப்பானுடைய அந்த இராணுவ கூட்டுப்படையினருக்காக நீர்மூழ்கி கப்பலில் சென்று வெறும் 17 வயதிலேயே அவர் மிகப்பெரிய அளவிலான உளவு பார்த்து அதில் வெற்றியும் அடைந்திருக்கிறார் என்பதும் இங்கு கூடுதலான தகவல்கள். அடுத்ததாக சொல்லக்கூடிய தகவல்களில் உங்களுக்கு தெரிந்த பெயர்கள், உங்களுடைய குடும்பத்து பெயர்கள் எது வந்தாலும் அல்ஹம்துலில்லா, மிகப்பெரிய தியாகிகள். இந்த ஐஎன்ஏவினுடைய இந்திய நேஷனல் ஆர்மியில் நேதாஜியினுடைய படையில் பணியாற்றியவர்களில் 60% பேர் தமிழகத்தவர்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு தமிழக மக்கள் விடுதலைக்காக போராடியிருக்கிறார்கள் என்பதை பார்த்து கொள்ளுங்கள். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம், ஒரு பயானாக சொல்லவில்லை இதை. அதனால் அந்த தியாகிகளுடைய பெயர்கள் சிலவற்றை உங்களுக்கு நான் வரிசை கிரமமாக பதிவு செய்கிறேன். பள்ளப்பட்டி மணிமலி மௌலானா, திருப்பத்தூர் தாஜுத்தீன், அத்தியுத்து அபுபக்கர், ராஜகிரி அப்துல்லா, பக்கிரிபாளையம் அனுமந்த் கான், சென்னை அமீர் ஹம்சா, இளையாங்குடி கரீம் கனி, சென்னை ஹமீது, செங்குன்றம் கனி, வண்ணாரப்பேட்டை ஹயாத்து கான், திருப்பத்தூர் அபுபக்கர், புதுவலைசை இப்ராஹிம், பார்த்திபனூர் இப்ராஹிம், ஒனரங்குடி இப்ராஹிம், இளையாங்குடி அப்துல் கஃபூர், வேலூர் அப்துல் ஹமீது, சோழ சக்கரநல்லூர் அப்துல் ஜப்பார், தத்தன்னூர் அப்துல் காதர், பட்டுக்கோட்டை அப்துல் காதர், திருப்பூர் அப்துல் ரசாக், காவிரிப்பட்டினம் அப்துல் மஜீத், குருவம்பள்ளி அப்துல் மஜீத், கண்ணத்தாள்பட்டி அப்துல் முத்தலிபு, லெப்பை குடிக்காடு அப்துல் சலாம், ராம்நாடு அப்துல் வஹாப், மானாமதுரை அப்துல் பாசித்து, திருவடைச்சேரி அப்துல் வஹாத் வஹாப், அத்தியுத் இப்ராஹிம், சென்னை ஜாபர் ஹக்கீம்,
சிங்கமங்கலம் ஜெயினுலாபுத்தீன், திருப்பத்தூர் காதர் பாட்சா, புதுவலைசை முகமது லால்கான், பார்த்திபதினோர் கச்சி மைதீன், தஞ்சை முகமது தாவூது, அறந்தாங்கி முகமது ஷரீப், திருச்சி வரகநேரி முகமது சுல்தான், சென்னை வடபழனி முகமது யூசுப், சிவகங்கை முகமது இப்ராஹிம், சென்னை முகமது உமர், மதுரை மொய்தீன் பிச்சை, அம்மன் சத்திரம் முகமது மீராசான், திருப்பத்தூர் பீர் முகமது, கும்பகோணம் ரஹமத்துல்லா போன்ற ஏராளமான மக்கள் நேதாஜியினுடைய இராணுவத்தில் பணிபுரிந்து 1942 45 வரைக்கும் ஆயுதமேந்தி இவர்கள் போராடியிருக்கிறார்கள். துப்பாக்கி குண்டு எல்லாமுமாக, என்னென்ன ஆயுதங்களெல்லாம் அன்றைய காலகட்டத்தில் நவீனமாக இருந்திருக்கிறதோ அத்தனையும் இவர்கள் பயன்படுத்தி இந்தியா விடுதலை அடைய வேண்டும் என்கின்ற வேட்கையில் தங்களுடைய உயிர்களை இவர்கள் நீத்திருக்கிறார்கள் என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கவிஞர்கள், பத்திரிகையாளர்கள், நாடக கலைஞர்கள், இப்பொழுதெல்லாம் நடிகர்கள் குறித்து நாம் ஏராளமான முரண்கள் நமக்கு மிகுதமாக இருக்கிறது. ஒரு நடிகர் என்று வந்தாலே ஒரு 2-3 சினிமாக்கள் நடித்தவுடன் மக்களை ஆள வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்திருக்கிறது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் 1900 பின்னால் இருந்த ஒரு 50-60 வரைக்குமே மிக பிரபலமாக இருந்திருக்கக்கூடிய விஷயம் என்னென்றால் நாடக நடிகர்கள். இவர்களுடைய விடுதலை வேட்கை எந்த அளவிற்கு இருந்திருக்கிறது யோசித்து பாருங்கள். இசை என்பது ஹராம், நடிப்பது ஹராம் என்று பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இன்றளவிலும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் நடிகர்களாக ஒரு நாடக மேடை நாடக நடிகர்களாக மக்கள் மத்தியில் எந்த அளவிற்கு எழுச்சியை தேசபக்தியை இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். எஸ்எஸ் சாப்ஜான் என்பவர் பெண் வேடமிட்டு மேடைதோறும் தேசிய பாடல்களை பாடி மக்களுக்கு மிகப்பெரிய அளவிலான உணர்வுகளை ஊட்டியிருக்கக்கூடியவர். கல்லடை குறிச்சி காதர் பாஷா என்பவர் ஹார்மோனியம் வாசித்து மேடைகளில் விடுதலை போராட்ட வீரர்களுக்காக மட்டுமே அவர் இந்த ஹார்மோனியத்தை அவர் வாசித்திருக்கிறார் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக மதுரை கொல்லப்பட்டறையை சார்ந்த அலியார் சுதந்திர தாகம் தாய்நாடு ஆகிய நாடகங்களை நடத்தி தொடர்ந்து, ஒரு நாடகம் என்றால் அன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு பகுதிகளில் நாடகம் போடுவார்கள். கே நகர் பகுதியில் ஒரு நாடகத்தை போடுவார்கள், அதே நாடகம் வேறொரு பகுதியில் போடுவார்கள், அதே நாடகம் இந்த நாடகமே பல எத்தனை இடங்களில் போடப்படுகின்றதோ அத்தனை இடங்களில் அதற்கு மவுசு கூடிக்கொண்டே இருக்கும். இந்த கொல்லப்பட்டரை சார்ந்த அலியார் என்பவர் சுதந்திர தாகம் தாய்நாடு ஆகிய 2 நாடகங்களையும் ஒவ்வொரு பகுதிகளாக போட்டு போட்டு அதில் மக்களுக்கு மிகப்பெரிய அளவிலான எழுச்சியை கொடுத்திருக்கிறார் என்பதையும் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது மதுரை ஏ.பி. மொய்தீன் என்பவர் சுதந்திர முரசு என்கின்ற நாடகத்தை அவர் தயாரித்து நடத்தி அதில் ஒரு வில்லன் கதாபாத்திரத்தை ஏற்று மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவிலான சுதந்திர தாகத்தை அவர் ஊட்டியிருக்கிறார் என்பதையும் பார்த்து கொள்ள வேண்டும். மேலூர் ஏ.என்.பி. அப்துல் காதர் என்பவர் மேலூரை சார்ந்தவர். மேலூருக்கும் மதுரைக்கும் எவ்வளவு வித்தியாசம் பார்த்தோம். மேலூரை சார்ந்தவர் தன்னுடைய மனைவியோடு தினமும் மதுரையில் இருக்கக்கூடிய வீதிகளிலெல்லாம் வந்து தேசபக்தி பாடல்களை பாடி பாடி மக்களுக்கு சுதந்திர தாகத்தை ஊட்டியதோடு மட்டுமல்லாமல் பல நூல்களையும் அவர் எழுதியிருக்கிறார் என்பதையும் இதிலிருந்து கூடுதலாக பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பத்திரிகையாளர்கள் என்று பார்க்கும் சிலரை மட்டும் நான் உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றேன். நாச்சியார் கோயில் கும்பகோணத்தைச் சார்ந்த ஹாஜி பா தாவூத் ஷா என்பவர் துணை நீதிபதியாக இருந்து கொண்டு அந்த நீதிபதி பதவியிலிருந்து வெளியே ராஜினாமா செய்து தாருல் இஸ்லாம் என்கின்ற மாத இதழை நடத்தியவர். சே இ மா சையீது அகமது மௌலானா அவர்கள் அல்ஹிதாய நூலினுடைய ஆசிரியராக இருந்திருக்கிறார். தஞ்சை ஐயம்பேட்டை கு சு அப்துல் மஜீத் என்பவர் அல் கலாம் என்கின்ற இதழை நடத்தியிருக்கிறார். மதுரை முனிச்சாலையைச் சார்ந்த ஹாஜி சையது இஸ்மாயில் என்பவர் இந்தியன் வார இதழ் என்கின்ற வார இதழை தொடர்ந்து நடத்தியிருக்கிறார். பசும்பன் முத்துராமலிங்க தேவரையாவினுடைய மிக நெருங்கிய நண்பராகவும் இருந்திருக்கிறார். சையது அகமது மகதி என்ற மகதி புரட்சிகரமான எழுத்தாளர். அவருடைய பத்திரிகையுடைய பேரே பாருங்களேன், வெடிகுண்டு அப்படிங்கிற ஒரு பேர்லேயே அவர் பத்திரிகை நடத்தியிருக்கிறார்.
இன்னும் அவரை மிக நெருக்கமாக அறிய வேண்டுமென்றால் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவருடைய தகப்பனார் மிகப்பெரிய அளவிலான புரட்சிகரமான எழுத்தாளராகவும் இவர் இருந்திருக்கிறார். அடுத்ததாக முகமது யூசுப் பாக்கவி நூருல் இஸ்லாம் இதழுடைய ஆசிரியர் மூ இ அப்துல் காதர் முசல்மான் உருது பத்திரிகை உருது பகுதியிலிருந்து வரக்கூடிய மிக இந்த பகுதிகளில் அன்றைய காலகட்டத்தில் உருது முஸ்லிம்கள் குறைவாக இருந்தாலும் அந்த பத்திரிகையின் மூலமாக மிகப்பெரிய அளவிலான தாக்கத்தை உண்டாக்கியவர். கோவை அப்துல் ரஹ்மான் என்பவர் அல்லமின் பத்திரிகையுடைய தேசிய அளவிலான ஒரு ஆசிரியராகவும் இருந்திருக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது இவர்களெல்லாம் தங்களுடைய எழுத்தின் மூலமாக மிகப்பெரிய அளவிலான பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். ஆகவே இன்னும் லிஸ்ட் எடுத்து பார்த்தா எக்கச்சக்கமாக சென்று கொண்டே இருக்கின்றது. நாம் நம்முடைய வரலாறை விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த வரலாறை விளங்கி கொண்டு மற்ற எல்லா மக்களும் ஒவ்வொரு விதமான பிரிவுகளின் கீழாக அவர்கள் நடிகர்களாக நாடக நடிகர்களாக இருக்கட்டும், எழுத்தாளர்களாக இருக்கட்டும், தலைவர்களாக இருக்கட்டும், சாதாரண மக்களாக இருக்கட்டும், நாம் ஏற்கனவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-50 நபர்களை வாசித்தது அனைத்துமே மிகச் சாதாரண மக்கள். ஆனால் அவர்கள் இந்திய தேசிய இராணுவத்தில் பங்கெடுத்து மிகப்பெரிய அளவிலான பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய இருப்பு எந்த அளவிற்கு இந்த நாட்டிற்கு முக்கியமானது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனும் இதுபோன்று உண்டான தேச விஷயங்களை நாம் விளங்கி மக்களோடு மக்களாக இணக்கத்தோடு வாழ்ந்து இந்த நாட்டை மென்மேலும் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லக்கூடிய பொறுப்பு நமக்கு மிக முக்கியமாக இருக்க காரணம் ஈமானோடு இணைந்தது இந்த தேசபக்தி என்பது. ஆகவே அத்தகைய உன்னதமான நன்மக்களாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.